ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசு கல்வித்துறையில் தான் வந்து உங்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வேகன்ஸி வந்து ஒரு 4000 வேகன்ஸியோடு வந்திருக்கு. ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். 38 மாவட்டத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்க போகுது. சேலரி வந்து பாருங்கள், 57,700 வந்து பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து 15 மேக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா 29 ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து இருந்துச்சு. இப்போ வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து பார்த்தோன்னா வெப்சைட்டில் வந்து டேட் வந்து பாருங்கள் 15 மேன்னு உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு வந்து 15 மே தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணக்கூடிய டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு எப்போ இருக்கும் அப்படிங்கிற டேட் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அப்ளை நவுண்ட் இருக்குது பத்திர, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கிறேன். நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தோன்னா பழைய டேட் தான் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வெப்சைட்டில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கிறேன். நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தோன்னா எந்த விதமான சேஞ்சஸுமே வந்து இருக்காது. டேட் வந்து பழைய டேட்டு தான் இருக்கும். ஆனால் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. 15 மேக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்கள் டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதிலேயே வந்து உங்களுக்கு வந்து 4000 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு. இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா 4000 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே இன்னுமே வந்து உங்களுக்கு அதிகமாக கூட வந்து ஆகலாம் வேகன்சி. ஸோ இங்கே வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸோ 57,700 உங்களுக்கு 182,400 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஸோ 57,700 பேசிக் பே தான். இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும். ஸோ மொத்தமாக ஒரு 4000 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. இதில் டேட் வந்து பாருங்கள் இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் வந்து டேட் வந்து பழைய டேட்டு தான் இருக்கும். இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து நான் காமிச்சேன். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் வைஸாக வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து பாருங்கள் கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஸோ ஸ்டாட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அது வந்து பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கரண்ட் வேகன்சின்னு. பயோ கெமிஸ்ட்ரி, பாட்னிஸ், உங்களுக்கு வந்து பாருங்கள் பயோடெக்னாலஜிலேருந்து, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் ஃபேஷனு, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் ஃபுட் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இதில், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷனு. ஸோ ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், ஜியோகிராஃபி, ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா அந்த வேகன்சி வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 4000 வேகன்சியோட உங்களுக்கு வந்து இதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா அதிகபட்சமாக 57 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 57 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 50% நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அந்த டிகிரி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி நேஷனல் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ நெட்டு இல்லைனா வந்து SLET இல்லைனா SCET வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தோன்னா PhD நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ PhD டிகிரி வந்து பாருங்கள் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவுட் அப்ளைல வந்து பாருங்கள் trb.tn.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அது வந்து பேப்பர் 1 வந்து பாருங்கள் எந்த மாதிரி பேட்டர்ன், பேப்பர் 2 எந்த மாதிரி பேட்டர்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்ரிக்கு வந்து பாருங்கள் தனியாக வந்து ஒரு 30 மார்க் வந்து இருக்கும். மொத்தமாக 230 மார்க் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிலபஸுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கீழே வந்து இருக்குது. சிலபஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு இதுக்குமே வந்து சிலபஸ் வந்து பாருங்கள் தனித்தனியாக சப்ஜெக்ட் வரையும் உங்களுக்கான சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.